இலங்கை தீவிலே 2009 ஆண்டு மே மாதம் 18 தேதி முடிவுக்கு வந்த போர் வந்ததை தொடர்ந்து இலங்கை அரசு வெற்றி விழாக்களை மே மாதம் 19 தேதி ஒவ்வொருவரிடமும் அனுஷ்டித்து வருகின்றது. அதையொட்டி இந்த ஆண்டும் 11வது வருட வெற்றி விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இலங்கையினுடைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள், இது தமிழ் மக்களுக்கு எதிரான போர் அல்ல, கொடிய பயங்கரவாத இயக்கத்துக்கு எதிரான போரிலே தான் தாங்கள் வெற்றி பெற்றதாக கூறியிருப்பது ஆனது இது வெறும் உலகத்தை ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகத்தான் பார்க்கப்பட முடியும். ஏனென்றால் தமிழ் மக்களிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகத்தினால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு கூட 40,000 அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தினுடைய இன்னொரு குழு 70,000 மேற்பட்ட அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டும் காணாமல் போகவும் செய்யப்பட்டிருக்கிறார் என்று கூறியிருந்தது. ஆகவே பயங்கரவாதத்துக்கான எதிரான போர் என்றால் அப்பாவி மக்கள் எவ்வாறு இவ்வளவு பல 10,000 கணக்கிலே கொல்லப்பட்டிருக்க முடியும்? ஆகவே தமிழ் மக்களுக்கு எதிரான போரை நடத்திவிட்டு வெறும் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராக கொக்கரிப்பது என்பது இலங்கையிலே எதிர்காலத்திலும் நல்லிணக்கமோ அரசியல் தீர்வோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பதைத்தான் பிரதமருடைய இந்த போர் வெற்றி திமிரான அறிவிப்பு பார்க்கப்பட முடியும்.